எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு ஹபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள்னு கூட சொல்லலாம், அது எப்படி வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள், இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். இந்த பொருளோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூளுக்கு 13 பொருள் நமக்கு மொத்தமாக தேவைப்படும். அதில் நம்ம எது எது வெறும் வாணலியில் வறுத்துட்டு சேர்த்துக்க போகிறோங்கிறது மட்டும் முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய துவரம்பருப்பு, இது 200 கிராம் எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே 1 கிலோ மிளகாய், 1 கிலோ மல்லி, இதுக்கான அளவுகள் தான். இந்த துவரம்பருப்பு 200 கிராம். நீங்கள் எவ்வளோ மிளகாய் மல்லி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பருப்பு மற்ற பொருளோட அளவையெல்லாம் கூடுதலாகவோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சீரகம், இந்த சீரகமும் 200 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம ரசத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய சீரகம் தான், இது 200 கிராம். அடுத்ததாக பச்சரிசி, பச்சரிசியில் கல் மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. பச்சரிசியும் 200 கிராம். இந்த பச்சரிசி நம்ம வறுத்துட்டு சேர்க்கறதால குழம்பு நல்ல திக்னஸாக கிடைக்கும், அதனால் இது 200 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்ததான் கடலைப்பருப்பு, இது நம்ம கூட்டுக்கெல்லாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் அந்த கடலைப்பருப்பு தான், இது 150 கிராம் போல் நான் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு தான் எப்பயுமே குழம்பு மிளகாய்த்தூளுக்கு கூட இருக்கணும், அதில் 3/4 பங்கு கடலைப்பருப்பு எடுத்தால் போதும். இது 150 கிராம் கடலைப்பருப்பு. அடுத்ததான் 150 கிராம் புழுங்கல் அரிசி, இது நம்ம சாதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான் இது. பச்சரிசி நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், இந்த அரிசி சேர்த்தா நமக்கு சாம்பார் தூள் நல்லா வாசனையாகவும் இருக்கும், திக்னஸும் நல்லா கிடைக்கும், அதனால் இந்த அரிசி 150 கிராம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பச்சரிசியும் சேர்க்கணும், புழுங்கல் அரிசி உங்களோட ஆப்ஷன் தான், 150 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது சோம்பு, சோம்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு சோம்போட வாசனை பிடிக்கும்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம முள்ளங்கி பயன்படுத்தி சாம்பார் வைக்கிறப்பெல்லாம் அந்த சாம்பார் ஒரு மாதிரி வாசனை வரும், அந்த மாதிரி சாம்பாருக்கு இந்த சோம்பு சேர்த்து நம்ம அரைச்ச பொடி யூஸ் பண்ணுறப்ப நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் 100 கிராம் சோம்பு நான் எடுத்திருக்கேன். இந்த சோம்பு நீங்கள் 50 கிராமாக குறைச்சி கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாட்டி சோம்பை தவிர்த்துட்டு மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் வெந்தயம், இது ஜென்ரலாக நம்ம புளிக்குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வெந்தயம் தான், இது 25 கிராம் போல் எடுத்திருக்கேன். எந்த அளவு நம்ம வெந்தயம் எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு மிளகு, ரசத்துக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கருப்பு மிளகு தான், அதுவும் 25 கிராம் எடுத்திருக்கேன். இது ஸ்பூன் அளவுகளில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு, இந்த அளவு எடுத்திருக்கேன். ஒரு 30 கிராம் இருக்கும் தோராயமாக, இது ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயம் சேர்க்குறப்ப சாம்பார் நமக்கு நல்லா கமகமன் வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியுமே கூட, அதனால் வெந்தயம் ஒரு 30 கிராம், 3 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பெருங்காயம், நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிக்க போகிறேன், இதுவும் 25 கிராம்லேருந்து 30 கிராம் வரை இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக தூள் பெருங்காயம் கூட எடுத்துக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி பொடி வகைகள், சாம்பார் பொடி, இட்லி பொடி, ரசப்பொடி, எது ப்ரிப்பேர் பண்ணாலும் முடிஞ்ச வர கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்ல சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார் செய்கிறப்ப. கண்டிப்பாக பெருங்காயத்தை அவாய்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ஏன்னா காலையில் டைமில் நம்ம சாம்பார் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கறதுக்கு நம்ம மறந்துடுவோம். இந்த மாதிரி பெருங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அப்போதைக்கு தனியாக நமக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி தூள் பெருங்காயம் கூட சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா இந்த தூள் பெருங்காயம் எடுத்து இது ஒரு 25 கிராம் போல் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் கடைசியாக எல்லாமே சேர்த்துட்டு அரைக்க கொடுக்க போகிறப்ப தூள் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிட்டால் போதும், இது வந்து வறுக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது தூளாக இருந்தால். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி நம்ம கரெக்டாக பதமாக வறுத்து அரைக்கணும், அதை எப்படி ரொம்ப லாங் டைமுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், வீடியோவை கடைசி வர பாருங்கள். அடுத்ததாக 1 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து நம்ம காம்போடு சேர்த்துட்டோன்னா அது அந்த காம்பு வந்து காரத்தை குறைச்சிரும், அதனால் இந்த மாதிரி காம்பெல்லாம் நல்லா பாதி பாதியாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிளகாயை நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். மிளகாயோட சவுண்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா சலசலன்னு கேட்கணும் சவுண்டு, கையில் உடைச்சா இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா செதறணும், அந்தளவுக்கு மிளகாய் நல்லா காஞ்சிருக்கணும். அடுத்ததாக 1 கிலோ மல்லி, மல்லியுமே வந்து நமக்கு நல்லா காஞ்சிருக்கணும், கையில் உடைச்சாலே நல்லா நொறுங்கணும், அந்தளவுக்கு நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும்.
இந்த மாதிரி கண்டிப்பாக மிளகாயும் மல்லியும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பொடி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரைஸ் மில்லில் கொடுத்து அரைங்க. அதுக்கு முன்னாடி அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த அரவை மிஷின்லேயே வந்து மிளகாய் மல்லி இதெல்லாம் வந்து ஒட்டிடும். அதனால் பொடி வந்து ஒரு 1/4 கிலோ வரை குறையிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நல்லா காய வச்சு அரைக்கிறப்ப நிறையா குழும்பு மிளகாய் தூள் நமக்கு கிடைக்கும். மிளகாய் நம்ம வறுக்கணுங்கிறது கிடையாது, மல்லியும் வந்து வறுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து நல்ல வெயிலில் காஞ்சிருச்சு. அப்படி வெயில் இல்லாத டயத்தில் நீங்கள் பொடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா வெறும் வாணலியில் மல்லியை வந்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. மிளகாயும் நல்லா சூடேற அளவு, அதாவது கையில் உடைச்சா உடையணும், அந்தளவுக்கு வெறும் வாணலியில் வறுத்துட்டு நீங்கள் மழை நேரத்தில் கூட இந்த குழம்பு மிளகாய் தூள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெயில் காலங்கிறதால நான் நல்ல வெயிலில் காய வச்சுட்டேன், வறுக்கலை. அதே மாதிரி எல்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அகலமாக ஒரு தாம்பாளை தட்டு எடுத்து தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வெறும் வாணலி அடுப்பில் ஹீட் பண்ணியிருக்கேன், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பு, இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் கை விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொருள்லாம் நம்ம வறுக்கிறப்ப கண்டிப்பாக கை விடாமல் பக்கத்தில் இருந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் கூட வறுத்துட்டா கூட கரிஞ்சு போன வாசம் வந்துடும். அதனால் கரெக்டாக பதம் பார்த்து பக்கத்துலேருந்து வறுத்துக்கணும். பாருங்கள், இப்போ துவரம்பருப்பு நல்லா செவந்திருக்கு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த அளவுக்கு நமக்கு துவரம்பருப்பு வறுபட்டால் போதும். அடுத்ததாக கடலைப்பருப்பு, அதையும் இதே வெறும் வாணலியில் சேர்த்து வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா நமக்கு துவரம்பருப்பு மாதிரியே வறுபட்டு வரணும், பாதி செவந்து வரணும். அந்தளவுக்கு கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா செவந்திருக்கு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து வறுக்கலாமானா அந்த மாதிரி வறுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு பருப்பு ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு சைஸில் இருக்கும், அதனால் சரியாக வறுபடாது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் பொடி. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி, பாருங்கள் இந்த மாதிரி அரிசியாக இருக்கிறது நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுக்கிறப்ப நல்லா பொரிஞ்சு வரும். அது வர கைவிடாமல் வறுத்துக்கலாம். பாருங்கள், அரிசியும் நமக்கு வறுபட்டுருச்சு. இந்தளவுக்கு பொரிஞ்சிருக்கணும், செவந்தும் போகாமல் அதே டயத்தில் பார்த்துக்கணும். பாருங்கள், நமக்கு கரெக்டாக அரிசியும் வறுபட்டு வந்துருச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பொருள்லாம் வறுத்துட்டு நம்ம நியூஸ் பேப்பரில் அந்த மாதிரி கொட்டி வைக்காமல் இந்த மாதிரி சில்வர் தாம்பாளத்தட்டோ இல்லை நம்மக்கிட்ட முரம் சொலகுன்னு சொல்லுவோம் அது இருந்தால் கூட அதில் கொட்டி வைக்கலாம். இந்த மாதிரி அகலமான தட்டில் கொட்டுறப்ப நமக்கு சீக்கிரமாகவும் ஆறிடும். அதில் ஏதாவது கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கூட அது போயிடும். ஏன்னா மற்ற பொருளோட சூடு எப்படி இருந்தாலும் அதில் பட்டுகிட்டே இருக்கும், அதனால் சீக்கிரத்தில் ஈரப்பதம் போயிடும். அடுத்ததாக அதே ட்ரை பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க புழுங்கல் அரிசி, இது வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி இந்த புழுங்கல் அரிசியை விட்டுருங்க. பாருங்கள், புழுங்கல் அரிசியும் நமக்கு பச்சரிசி மாதிரியே வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம வறுத்திருக்க மற்ற பொருளோடு சேர்த்து கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே வெறும் வாணலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம். சீரகம் நமக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தால் போதும், அதாவது வாசனை வர்ற வர இதை வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப வறுபடணுங்கிறது கிடையாது. பாருங்கள், இப்போ கையில் தொட்டால் நம்மளால் சூடு பொறுக்க முடியுது. இந்த அளவு இருந்தால் போதும். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது சோம்பு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு சோம்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 100 கிராம் நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் இதை 50 கிராமாக கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி வேண்டாட்டி சோம்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுவும் நமக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு வரணும், ரொம்ப வறுபடணுங்கிறது இல்லை, சூடு லைட்டாக அதில் ஏறினாலே போதும். இந்த மாதிரி நம்ம எல்லா பொருளையுமே வறுத்துட்டு சேர்க்குறப்ப சாம்பார் பொடி ரொம்ப நாளைக்கு நல்ல வாசனையாக இருக்கும், அதே டயத்தில் சீக்கிரமாக வண்டு வராமலும் இருக்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம். வெந்தயம் நமக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா செவந்து வரணும், அது வரை இதை நல்லா வெதுப்பிக்கலாம். எப்படி இருந்தாலும் சாம்பார் பொடி நம்ம ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வறுத்துட்டு நம்ம சேர்க்குறப்ப
சீக்கிரத்தில் வண்டு இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் வராமல் இருக்கும். அதனால் வறுத்துட்டு முடிஞ்ச வரை செய்துத்தாரீங்க. அப்படி இல்லை, 2 மாதத்துக்கு ஒரு டைம் எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிறப்ப இந்த பொருள் எல்லாமே வறுக்காமல் நம்ம டைரெக்டாக சேர்த்து கூட அப்படியே அரைச்சிக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு. மிளகு சேர்த்துட்டு அது நமக்கு 1-2 பொரியும். அது பொரியிற வர நல்ல வாசனை வர வர வறுத்துட்டு அதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப நேரம் வறுத்தோம்னா கருகிரும், அதனால் பொரிஞ்சோனையுமே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயம். அது வறுக்கிறதுக்கு சும்மா 1-2 எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டி பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயம் நல்லா எல்லா சைடுமே நல்லா புரிஞ்சு வரணும். அது வர மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த பொருள் எல்லாம் வறுத்துட்டு இந்த வாணலி வந்து ஹீட்டாக இருக்கும் அந்த டைமில் 25 கிராம் போல் பொடியாக இருக்கக்கூடிய பெருங்காயத்தை போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தால் கூட போயிடும். அதை கடைசியாக நம்ம பொடி அரைக்க போகிறப்ப சேர்த்து மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பொருளையுமே வறுத்தாச்சு. இது 1.5 மணி நேரம் வரை நல்லா ஆறட்டும். கடைசியாக விரலி மஞ்சள். இந்த மஞ்சள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும். நீங்கள் சாம்பார் பொடிக்குன்னு சொல்லி கேட்டிங்கனாலே தருவாங்க. இது 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் நம்ம வெயிலில் மிளகாய் மல்லி ரெண்டுமே காய வைக்கிறப்ப தனியாக 1 தட்டில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிஷினில் கொடுத்து அரைக்கிறப்ப நல்லா அரைபடும். கண்டிப்பாக இந்த மஞ்சள் சேர்த்து அரைச்சி பாருங்கள். குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம குழம்பு வைக்கிறப்ப சாம்பார் வைக்கிறப்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். என்னதாக இருந்தாலும் நம்ம சாம்பார் செய்கிறப்ப மஞ்சள் தூள் சேர்ப்போம். இந்த விரலி மஞ்சள் அரைச்சி சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது தனியாக வாசனையோடு இருக்கும். அதனால் நான் 100 கிராம் விரலி மஞ்சள் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு 13 பொருளுமே இப்போ ரெடியாக இருக்குது. இதை மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்மளோட குழம்பு மிளகாய்த்தூள் சூப்பராக ப்ரிப்பேர் ஆகியாச்சு. அரைச்சிட்டும் வந்தாச்சு. இதை அரைச்சிட்டு வந்தோடனேயுமே ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. உங்களுக்கு பருப்பு அரிசியெல்லாம் அரைபடாமல் இருக்குது, 1-2 இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு நல்ல சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துருங்க. இது வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிருக்காங்க, நான் அதனால் இன்றைக்கி சளிக்கலை. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நம்ம புளிக்குழம்பு கெட்டி குழம்பு எது ப்ரிப்பேர் பண்ணுறப்பையும் சேர்த்து பண்ணலாம். ரெகுலர் டே டு டே லைஃப்பில் நம்ம சாம்பார் வைப்போம், அந்த மாதிரி சாம்பார் வைக்கிறப்ப கூட இந்த பொடி யூஸ் பண்ணலாம். இது வந்து சாம்பார் பொடி கம் குழம்பு மிளகாய்த்தூள் 2 பர்பஸ்க்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது மிளகாய் மல்லி நல்லா காஞ்சிருக்கணும். பொடி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா உடனே மூடி போட்டு வைக்காமல் நல்லா காத்தோட்டமாக கொஞ்சம் நேரம் கொட்டி ஆற வைக்கணும். 1-2 இருக்குன்னா அதை சளிச்சு எடுத்துக்கணும். இதுதான் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். அது சளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி நமக்கு 6 மாதம் வரை வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாசனை போகாமல் இருக்கும். அப்படி நீங்கள் லாங் டேர்ம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மாத்திரம் அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு மீதியை கூட நம்ம மீதி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னமும் ரொம்ப அந்த ஃப்ரெஷ்னஸ் போகாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு டிப் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பரில் குழம்பு மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள்னு எழுதி வச்சுட்டு அந்த டேட் போட்டு உள்ளே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணீங்க, எவ்வளோ மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம். இந்த பொடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சாம்பாருக்கு கெட்டி குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி ரெசிபீஸ் நம்ம பண்ணுறப்ப இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா 1-2 யூஸ் பண்ணால் போதும். அதே வந்து கெட்டி குழம்பு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ 3-4 போட்டால் நல்லா காரமும் கரெக்டாக இருக்கும், குழம்பும் நமக்கு நிறைய காணும். நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே இன்றைக்கி 1 கிலோ மிளகாய் 1 கிலோ மல்லிக்கான அளவுகள் தான். நீங்கள் உங்களுக்கான அளவுகளை பார்த்து கூடவோ இல்லை குறைவோ எடுத்து இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் மீதி பொடியை இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஒரு கவர் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனை போகிறது கூட சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இன்னொரு கவர் வெளியில் போட்டுட்டு இது நல்லா டைட்டாக ஒரு கயிறு போட்டு கட்டிடுங்க. இல்லை ரப்பர் பேண்ட் இருந்ததுன்னா போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1/4 கிலோ போல் இல்லை 200 கிராம் போல் எடுத்து வச்சுட்டு தேவைக்கேற்ப வெளியில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வாசனையும் வந்து நமக்கு சீக்கிரத்தில் போகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி மல்லியை வறுக்காமல் சேர்த்து அரைச்சிருக்கேன் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு.
உங்களுக்கு மல்லி பச்சை வாசனை வரும்னு தோணுச்சுன்னா வெறும் வானிலையில் அதை கூட நீங்கள் வறுத்துட்டு இதே பர்பஸில் அப்படியே அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த குழம்பு மிளகாய் தூளை உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் அபியின் உலகமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.